இந்தியாவுல இப்போ மக்கள் மத்தியில டோலோ சிக்ஸ் பிப்டி மாத்திரையோட பயன்பாடு ரொம்பவே அதிகமாயிருக்கு ஆனா மருத்துவர்களுடைய ஆலோசனை இல்லாம இந்த டோலோ சிக்ஸ் பிப்டி மாத்திரையை எடுத்துக்கிட்டா பல விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் இன்னும் சொல்லணும் கூட ஆபத்தை அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் இப்போ பல முக்கியமான விஷயங்களை சொல்லி பகிரங்கமா எச்சரிச்சிருக்காங்க மேலும் இந்த டோலோ சிக்ஸ் பிப்டி மாத்திரையை மருத்துவர்கள் ஆலோசனையோட யார் எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கறதையும் விளக்கியிருக்காங்க அதோடைய முழு விவரங்களையும் நம்ம இப்ப இந்த வீடியோவில் தெளி

மாதங்களா காய்ச்சல் காரணமா ஏகப்பட்ட பேர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா யாரை கேட்டாலுமே எனக்கும் காய்ச்சல் உனக்கும் காய்ச்சலா அப்படிங்கிற நிலை உருவாயிருக்கு கொரோனா ஒரு பக்கம் கிளைமேட் இன்னொரு பக்கம்னு எல்லாருமே காய்ச்சல் காரணமா அதிக அளவுல பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற பட்சத்துல ஏற்கனவே கொரோனா வந்ததுக்கு பாதி பேர் படிக்காமையே டாக்டர் ஆயிட்டாங்க ஜோரமா இந்த ஒரு டோலோ சிக்ஸ் பிப்டி போடு சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி எல்லார வீட்லயுமே டோலோ சிக்ஸ் பிப்டி மாத்திரைய ஒரு முக்கிய பொருளா வச்சிருக்காங்க அதோட மருத்துவர்களுடைய பரிந்துரை இல்லாம உடனே காய்ச்சல் வந்தா என்ன ஏதுன்னு தெரியாம சரியான முறையும் இல்லாம பலரும் இப்ப டோலோ சிக்ஸ் பிப்டி மாத்திரையை பயன்படுத்திட்டு வந்துட்டு இது முற்றிலுமா தவறு அப்படிங்கிற மாதிரியும் மருத்துவர்களுடைய பரிந்துரை இல்லாம இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடும் போது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மருத்துவர்கள் பகிரங்கமா எச்சரிச்சிருக்காங்க மேலும் இத பத்தி அவங்க என்ன அறிவுரைகள் கூறியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டோலோ சிக்ஸ் பிப்டி மாத்திரையை பொறுத்த வரைக்கும் எல்லா வயது உடையவர்களுக்கும் அதனுடைய அளவு ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு அதிகபட்சமா இவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு அளவுகோல் இருக்கு அதன்படி மட்டும்தான் குழந்தைகளுக்கு அந்த மாத்திரையை கொடுக்கணும் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு முறை மாத்திரை போடணும் விஷயத்தையும் மருத்துவர்கள் என்ன சொல்லிருக்காங்களோ அதன்படி தான் ஒரு மாத்திரையை போட்டதுக்கு பிறகு அதுக்கடுத்த மாத்திரையை எத்தனை மணிக்கு போடணும் அப்படிங்கறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது காய்ச்சல் கடுமையா இருக்கு அப்படிங்கிற காரணத்தால குறைவான இடைவேளைகள்ல கண்டிப்பா அடுத்த மாத்திரையை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா குழந்தைகளுக்கு அளவுக்கு அதிகமாக மாத்திரை கொடுத்தாங்க அது பிஞ்சு குழந்தைகளுடைய கல்லீரல் சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகளை பாதிச்சிரும் அப்படிங்கற மாதிரி எச்சரிச்சிருக்காங்க அரிதாக உயிரையும் பறித்து விடலாம் அப்படிங்கற மாதிரியும் சொல்லி இருக்காங்க அதே மாதிரி மாத்திரையோட அளவையும் மருத்துவர்களுடைய அறிவுரை இல்லாம நீங்களே தீர்மானிக்க கூடாது அப்படிங்கற மாதிரி எச்சரிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை அளவுக்கு அதிகமா மாத்திரை கொடுத்து குழந்தைகளுக்கு எதுவும் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தா அந்த குழந்தைகளுக்கு குமட்டல் வாந்தி வயிற்றுவலி பசியின்மை மஞ்சள் நிறத்தில் சிறுநீர்னு அதனுடைய ஆரம்ப அறிகுறிகளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படி அறிகுறிகள் ஏற்பட்டு இருந்தா உடனடியா மருந்துகளை நிறுத்தி விட்டு உடனே மருத்துவர்களை அணுக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்படி மருத்துவர்களுடைய பரிந்துரை இல்லாம கண்டிப்பா டோலோ சிக்ஸ் பிப்டி மாத்திரையை எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் இப்போ பகிரங்கமா எச்சரிச்சிருக்காங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் த்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க